கிருபையை தோளில் சுமந்திட வந்தி கல்வாரி நாயகனே பாரசிலுவை. நீதி வழங்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டியவர் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். இதோ இறைவன் கடைசியாய் ஆயனை கொள்வதற்காக ஆடுகளிடம் சம்மதம் கேட்கிறார்கள். என்ன சொல்வது? சுமந்திட வந்தி கல்வாரி நாயகனே அழகிய வதனம் சிதைந்திட நின்றி கல்வாரி நாயகனே அழகிய வதனம் சிதைந்திட நின்றி கல்வாரி நாயகனே இன்று விண்ணாளும் தேவன் சபை நடுவே நின்ற ஆளுநன் தீர்ப்புக்கு தலை வணங்கி ஏற்றார் சிலுவையை. சிலுவையை தோள் மேல் சுமந்து கல்வாரி பயணப்பட்டார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உறுதி அளித்தவர் இப்போது நம் சுமைகளை தம் தோளில் சிலுவையின் வடிவில் சுமந்து செல்கிறார். பிறரின் சுமைகளை இறக்கி வைத்தவர் பிறருக்காக நமக்காக சிலுவையை சுமந்து தூக்கிச் செல்கிறார். உறுதியை சிந்தினும் உறுதியாயிருந்து இறுதியில் வென்று விட்டார். நம் பாவத்தை போக்கிட வெகுண்டெழுந்தார். அகம்பாவத்தை அழித்திட குருதி தந்தார். சிலுவை பயணம் முதல் முறை வீழ்ந்தார் இறைவன் நம் பாவ சுமையாலே. இந்த உலகில் பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை, பிரச்சனை இல்லாட்டி அம்மனுஷனே இல்லை என்பார்கள். என்னுடைய அனுதின வாழ்க்கை பாருங்கள், என்னை அழுத்துகையிலே மீண்டும் மீண்டும் சுமைகளோடும் சோர்வுகளோடும் நோய் வியாதிகளோடும் சவால்களோடும் வாழ்வில் மூழ்கையிலே உங்கள் குருதியில் கலங்கியே வீழ்ந்தார் நம் பாவ கரையாலே. மண்ணில் வீழ்ந்தவரை நாம் தூக்கிடுவோம், கண்கள் கலங்கிய மனிதர்க்கு துடைத்திடுவோம். மனிதம் வளர தாய்மறி தரிசனம் கிடைத்திட நின்றார். தாயுள்ளம் துடித்ததனா சேய்மறி மை நடுவே தாய் முகம் கண்டதினா பெற்ற தாயுள்ளம் துடிப்பதை உணர்ந்திடுவோம். நம் பாவங்கள் கழுவிட சரணடைவோம். அன்பின் சங்கமம் Thank you.
பாரச்சிலுவையின் பாரம் குறைக்க சீமோன் வந்தாரே, அவர் நண்பனும் அல்ல. பகைவனும் அல்ல நல் மனிதராயிருந்தாரே, இன்று ஏழையின் வேதனை அறிந்திடுவோம், நல் மனிதனாய் வாழ்ந்திட முடிவெடுப்போம். நட்பு பூக்கும் சென்னீர் முகத்தில் கண்ணீர் வழிய சிவந்த வதனமதில் வெரோனிக்காயின்றவள் வெண்முகம் துடைத்தாள், முகப்படம் பெற்றுவிட்டாள். பழக்கங்களுக்கும் அடிமையாகிப் போனவர்கள், அன்பு வற்றி போன குடும்பங்கள், அடுத்தவற்போரின் தேவைகளில் உதவ கொண்டு பெற முடியாத நம் சுயநலம் போக்கு, இவற்றைக் கண்டு வாழ வேண்டிய நாம் என்று பார்வையிலேயும் கூடலாக, காதிருந்தும் சந்தராக, உள்ளமிருந்தும் முரணராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் வேதனை முகத்தை துடைத்திடுவோம், கொஞ்சம் மாறுதல் நீரை கொடுத்திடுவோம். மனிதனாய் பிறந்தவர் மறுமுறை விழுந்தார் மனித பாவத்தினார், புனிதனாயிருந்தவர் பொழுதியில் கிடந்தார் புவியின் பாவத்தினார். நம்மை சோதனைக்கும் பாவத்திற்கு இட்டுச் செல்லும் கருவிகளும் வாய்ப்புகளும் எங்கள் இல்லங்களுக்குள்ளேயே ஏராளம். இன்று நம் பாவ சுமையால் வீழ்ந்தவரை கை தூக்கி அணைத்து உதவிடுவோம். மாபரன் இயேசு மாதர்கள் நடுவில் சிலுவை சுமந்தாரே, அன்பை பொழிந்த அகிலத்தின் நாயகன் பண்பை பகிர்ந்தாரே. அவர் பாதம் பணிந்து தொழுதிடுவோம். செல்வோம் செல்வோம்.
நின்றார் மரணத்தை ஜெயித்திடவே. மண்ணில் வீழ்ந்தவர் மறுபடி எழுந்தார். அந்த புனிதனின் காலடி தொடர்ந்திடுவோம், மீண்டும் மனிதனாய் பிறந்திட முயல்விடுவோம். மாறி மாறி மக்காக பாலுடை வேந்தனின் பதறிய தேகம் சிதைந்தது நமக்காக. அந்த மாபெரும் குருதியை வணங்கிடுவோம், இந்த மாபெரும் தியாகத்தை உணர்ந்திடுவோம். அதுதான் மனிதம். கல்மணம் கரைய கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டார். கல்வர்கள் நடுவே கழும் மரம் ஏற்றி ஆணிகள் துளைக்கப்பட்ட அன்று சிந்திய செல் நீர் வியர்வையிலே எங்கள் பாவக்கரைகள் அழிந்திடவே ஏற்றார் சிலுவையை. அடி முதல் நுனி வரை அனைத்தையும் கருவறை முதல் கல்லறை வரை பயணம் செய்கிறதாய் தாம் பெருமகனின் இறந்த உடலை மடியில் சுமக்கிறார். கடவுளை கருவில் சுமந்து இரத்தத்தை அமுதமாய் பாவூட்டி எவ்வளவு அருமையாய் பெருமையாய் உயிரி வளர்த்த பாச மகனை உடலிலே காயமே இல்லாத பகுதியே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சிதைக்கப்பட்ட நிலையில் நம் மடியில் சுமக்கிறார். தந்தாய் பாவிகள் எமக்காக உடலையும் தந்து உயிரையும் ஈந்தாய். பாவிகள் எமக்காக அந்த மரணத்தின் வாசலில் நீ நுழைந்தாய். பாருலகத்தின் பாவத்தை நீ களைந்தாய். சிலுவை மரணம் தாயின் மடியில் உயிரின்றி கிடந்தார் அழுதாள் நமக்காக. அதுவும் தான் இருக்க தன் மகனை இறந்த நிலையில் மடியில் சுமப்பதை
அவர்களுடைய கண்ணீரை கடவுள் கண்டார். இந்த உலகிலேயே கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்மை அறிந்தவர்கள் நம் பெற்றோர்கள், அதிலும் எங்களுடைய தாய். அகிலத்தை காத்த அணையாதீபம் அணைந்தது நமக்காக, அந்த தாயின் துயரத்தில் கலந்திடுவோம், அந்த தாய் போல வாழ்ந்திட முயல்விடுவோம். தாய்மை மேன்மை கருவறை திறந்து கருத்துடன் ஒரு சமாதான புறா என்ற சமாதியில் ஒரு தெய்வீக ராகம் என்ற குமாரி விண்கொண்ட வேந்தனை மண்கொண்டது முழு நிலவை கருமேகம் மூடி கணிக்கிறது. மரணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு, ஆனால் மக்களை தேடி அலைந்து அன்பு செய்த இறைமகன் எப்படி அடக்கம் செய்யப்படுகிறார்? வளர்ந்து காரியம் ஆற்றிவிட்டார், கடமைகள் முடிந்து உடமைகள் துறந்து கல்லறை நுழைந்து விட்டார். எனக்காக மறித்த தெய்வமே உனக்காக எல்லை நான் தருவேன். மரமே
நம்மை தயாரித்துக் கொள்ளவும் அருள்புரிவீராக. உம்மோடு தூயாவே ஒன்றை பிள்ளைவனா என்று நம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் நம்முடைய சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினராக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 37, திருவசனங்கள் 21 தொடக்கம் 28 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேலர் சிதறந்த நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எங்கருங்கே நின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை கேட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலும் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசராயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதிநெறிகளின்படி அவர்கள் நடப்பார். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பார். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாக இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலப்பெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் உங்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துவர் ஆண்டவராகிய நானே என வேதனத்தார் அறிந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
துக்கத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவே. Thank you.
நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே. தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் வெட்டுக்குரிய செயலுமாம். எங்கள் உடல் ஒருத்தரின் வழியாக நீர் எங்கள் துர்க்குணங்களை அடக்குகிறேன், மனத்தை மேலே எழுப்புகிறேன். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசனையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கிறேன். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை மாநில தூதர் அனைவரும் அணி அணியாக இடையாது போல் தேற்றி பணிந்து வணங்குகிறார். குடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்ந்த நினைச்சி புகழ்ந்து ஒன்றாய் சொல்வதாவது. Yeah.
Yeah.
நம்முடைய காயங்களால் நாம் குணமானோம். நன்றி கூறி சபிப்போம். அனைவரையும் ஒன்று சேர்க்கும் முறைவா உம்முடைய மக்களால் கூடி வந்துள்ள எங்களுக்கு உம் திருமகளின் உடலையும் இரத்தத்தையும் குணமாக அழைத்திருக்கின்றே. இதனால் நாங்கள் உமது இறையின் மேலும் பங்கு பெற்று ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பாடுகளையும் உறப்பையும் உயிர்ப்பையும் தகுந்த முறையில் கொண்டாட அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.